எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ விதர்ஷனர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் நான் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகுனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்ரீ விதர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் தற்கொலை படை ட்ரோன் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகஸ்ரா ஒன். ஸோ நாகஸ்ரா ஒன் அப்படிங்கிற பேர்ல தான் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டிலே வந்து முதல் தற்கொலை படை ட்ரோனானது உருவாக்கப்பட்டிருக்கு. ட்ரோன் அப்படின்னா தமிழ்ல வந்து ஆளில்லா விமானம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாகஸ்ரா ஒன் ட்ரோன் பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்மியில் வந்து இணைக்கப்பட இருக்கு. இந்த நாகஸ்ரா ஒன் அப்படிங்கிற இந்த ட்ரோனை எந்த நிறுவனம் தயாரிச்சிருக்கு, உருவாக்கியிருக்கு அப்படின்னா நாக்பூரில் இருக்கக்கூடிய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தான் இந்த நாகஸ்ரா ஒன் ட்ரோனை வந்து உருவாக்கியிருக்கு. இந்த நாகஸ்ரா ஒன் ட்ரோனை பற்றி பார்த்தோம். அதை பற்றி பார்க்கும்போது இது வந்து மறுபடியும் நம்ம பயன்படுத்த முடியும், மீண்டும் பயன்படுத்த முடியும் இந்த ட்ரோனை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து ஒரு 200 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ரேடாராலையும் இதை வந்து கண்காணிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நாகஸ்ரா ஒன் ட்ரோன் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ எடை இருக்கும் அப்படின்னா 30 கிலோ தான் இருக்கும். ஸோ அதனால எளிதில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். இந்த நாகஸ்ரா ஏவுகணை வந்து முற்றிலும் வந்து நாகஸ்ரா ஒன் ட்ரோன் வந்து முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போ குரூப் 4 எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டம் பத்தி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதாவது சுயசார்பு இந்தியா திட்டம் பத்தி. நம்ம இதை பத்தி நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ குரூப் 4 எக்ஸாம்ல, இந்த குரூப் 4 எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கூற்று கேட்டிருக்காங்க, கூற்று பாருங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மேக் இன் இந்தியா திட்டம். அடுத்து காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். இந்தியா மேக் இன் இந்தியா திட்டம் வந்து 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதோட நோக்கம் என்னன்னா நம்ம உள்நாட்டில் நமக்கு தேவையான உற்பத்தி வந்து அதிகப்படுத்தணும், அதை ஊக்குவிக்கணும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கும் நம்ம நாட்டிலேருந்து உற்பத்தி செஞ்சு அவங்க முதலீடுகளை வாங்க ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சயின்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஸோ ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக் இன் இந்தியா திட்டம் பத்தி பார்த்துருப்போம், எப்போ தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பாருங்க. இப்போ நடுத்தர உயரத்துல நீண்ட நேரம் செயல்படக்கூடிய முதல் உள்நாட்டு ட்ரோன் எது அப்படின்னா திருஷ்டி 10 அப்படிங்கிறது. அடுத்து டிஆர்ஓ பாத்தீங்கன்னா 100 நாட்களுக்குள்ள உள்நாட்டிலே வந்து ஒரு புதிய வகை ரைஃபிள் துப்பாக்கியை உருவாக்கியிருக்கு. அந்த துப்பாக்கியோட பேர் என்ன அப்படின்னா உக்ரம். அடுத்த நாட்டின் அதிவிரைவு வான்வழி தாக்குதல் ஏவுகணையான அபியாஸ் பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி லோகேஷ் ரகுராமன். லோகேஷ் ரகுராமன் என்பவருக்கு தான் இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது வந்து தமிழ் மொழி பிரிவுல வழங்கப்பட்டிருக்கு. யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சாகித்ய அகாதமியால் வழங்கப்பட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். சாகித்ய அகாதமி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டின் 23 மொழிகள், அதாவது இப்போ தமிழ், ஆங்கிலம், குஜராத்தி, கன்னடம் இந்த மாதிரி 23 மொழிகள்ல வெளியாகக்கூடிய படைப்புகளுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருதுகள் வழங்கப்பட்டு வருது. அதுல யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது இளம் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுது. அடுத்து பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை இலக்கியங்களுக்கு, குழந்தைகளுக்காக படைக்கிறாங்களே படைப்புகள், அதுக்காக வழங்கப்பட்டு வருது. இப்போ யுவ புரஸ்கார் விருது இந்த வருஷத்துக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் மொழி பிரிவுல லோகேஷ் ரகுராமன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் எழுதிய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து சால்ட் பதிப்பகத்தால் தான் வெளியிடப்பட்டது. இந்த லோகேஷ் ரகுராம் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த லோகேஷ் ரகுராமன் என்பவர். அடுத்து இந்த வருஷத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் மொழி பிரிவில் யூமா வாசுகி என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த யூமா வாசுகி என்பவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாரிமுத்து.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற சிறார் கதைக்காக தான் இந்த பால புரஸ்கார் விருது இந்த வருஷம் இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2017 வந்து மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கசாக்கின் இதிகாசம் அப்படிங்கிற மொழிபெயர்ப்புக்காக தான் இவருக்கு வந்து 2017 சாகித்ய விருது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 58வது ஞானபீட விருது வந்து குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது பார்த்தீங்கன்னா பாமா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கலைஞர் எழுதுகோள் விருது 2022 கலைஞர் எழுதுகோள் விருது வந்து வி என் சாமி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2023 சரஸ்வதி சம்மான் விருது வந்து பிரபாவர்மா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 விருது வந்து தே ஞானசுந்தரம் மற்றும் கூவே பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 3வது கேள்வி, தமிழ் புதல்வன் திட்டம் எந்த மாதம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆகஸ்ட் மாதம். வர ஆகஸ்ட் மாதம் தான் தமிழ் புதல்வன் திட்டமானது தொடங்கப்பட இருக்கு. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் பத்தி நம்ம இந்த வருஷம் தமிழ்நாடு பட்ஜெட்லயே பார்த்திருப்போம். அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இது யாருக்கான திட்டம் அப்படின்னா மாணவர்களுக்கான திட்டம். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நம்ம தமிழகத்துல செயல்படுத்தப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது மாணவிகளுக்கானது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில பயின்றுட்டு அடுத்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் செலுத்துவதற்கான திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். ஸோ அதே மாதிரிதான் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டமானது இப்போ வர ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட இருக்கு. 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து கல்லூரி படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்காக தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டமானது இப்போ தொடங்கப்பட இருக்கு. அடுத்து இன்னும் சில முக்கியமான திட்டங்கள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு ஸ்கீம் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வருஷம் முக்கியமான ஸ்கீம் நியூஸ்ல அதிகமா பார்த்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பாக்கலன்னா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க, சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுல காலை உணவு திட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து காலை உணவை இலவசமா வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 14 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இது பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல வந்து லாக்டவுன் இருந்துச்சு, அதனால அந்த டைம்ல ஸ்கூலுக்கு யாரும் போக முடியல. ஸோ அப்ப ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை வந்து குறைக்கிறதுக்காக 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 27 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அடுத்தே நான் முதல்வன் திட்டம். இது வந்து திறன் பயிற்சி திட்டம். ஸோ கல்லூரி படிக்கக்கூடிய அல்லது வேலை படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத மாணவர்கள் இருக்காங்களே இளைஞர்கள், அவங்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதன் மூலமாக அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 28 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 22,931 திறன்மிகு வகுப்பறைகளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காரு. அடுத்து 4வது கேள்வி, அடல் இன்னோவேஷன் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016. அடல் இன்னோவேஷன் மிஷன் அல்லது அடல் புத்தாக்க திட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2016. நிதி ஆயோக் தான் இந்த அடல் இன்னோவேஷன் மிஷனை வந்து தொடங்கியது. எப்போ 2016 தொடங்கியிருக்கு. ஸோ இந்த அடல் இன்னோவேஷன் திட்டம் எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேம்ல இருக்கு, இன்னோவேஷன்னா புதுமை. ஸோ புதுமைகளை ஊக்குவிக்கணும், தொழில் முனைவை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கின் கீழ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தி புதுமை மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன் ஆனது தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக நம்ம இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன் பத்தி பார்க்கணும்னா நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன் திட்டத்தின் கீழ் வந்து ஒரு 2 இனிஷியேட்டிவை தொடங்கியிருக்கு. அதாவது புதுமைகளை வளர்ப்பதற்காக தான் இந்த 2 இனிஷியேட்டிவ் வந்து தொடங்குது. அந்த 2 இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் சேலஞ்ச், அதாவது AIM அப்படின்னா அடல் இன்னோவேஷன் மிஷன், ICDK அப்படின்னா இன்னோவேஷன் சென்டர் டென்மார்க். ஸோ அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டென்மார்க் இன்னோவேஷன் சென்டரோட இணைந்து தான் இந்த வாட்டர் சேலஞ்ச் 4.0 வந்து நிதி ஆயோக் தொடங்கியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற அடுத்த ஒரு இனிஷியேட்டிவை தொடங்குது. இந்த வருஷம் தொடங்கப்படுவது வந்து 5வது பதிப்பு. ஸோ இந்த 2 இனிஷியேட்டிவை வந்து நிதி ஆயோக் தொடங்கியிருக்கு. இப்போ நிதி ஆயோக் பத்தி பார்க்கலாம். நிதி ஆயோக் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் அப்படிங்கறதுதான் நிதி ஆயோக். அதுல நிதி மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கறதுதான் நிதி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம்.
சோ இப்போ நிதி ஆயோக்குடைய சிஇஓவாக இருப்பவர் யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியன் என்பவர். தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுதில்லியில இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, முக்கியமந்திரி நிஜூத் மொய்னா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் அசாம் மாநிலம். சோ பாத்தீங்கன்னா இப்போ அசாம் மாநிலம் தான் முக்கியமந்திரி நிஜூத் மொய்னா திட்டத்தை தொடங்கியிருக்கு. இது வந்து மாணவிகளுக்கு வந்து சாரி பெண்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த திட்டம். அந்த முக்கியமந்திரி நிஜூத் மொய்னா திட்டம் சோ பெண் கல்வியை ஊக்குவிக்கணும், குழந்தை திருமணத்தை வந்து அங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து அசாம் மாநிலம் இப்போ தொடங்கியிருக்கு. சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா மாணவிகள், அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இளநிலை மற்றும் முதுநிலை படிச்சிருக்காங்க இல்லையா சாரி இளநிலை படிச்சிருக்காங்க இல்லையா மாணவிகள், அவங்களுக்கு வந்து 1200 ரூபாய் வழங்கப்படும் மாதந்தோறும் சொல்லியிருக்காங்க. முதுநிலை மற்றும் பிஎட் படிக்கிறாங்களே படிச்சிருக்காங்களே மாணவிகள், அவங்களுக்கு வந்து 2500 படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ அசாம் மாநிலம் பத்தி பார்க்கலாம். அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யாருன்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா, அதோடைய ஆளுநராக இருப்பவர் யாருன்னா குலாப் சந்த் கட்டாரியா. நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் பார்க்கலாம். சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் வந்து விபத்துகளை குறைக்கிறதுக்காகவும் விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்காக சதக் சுரக்ஷா இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து வேலையில்லா இளைஞர்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்குவதற்காக ஸ்வயம் திட்டமானது ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா அனைத்து மக்களும் வந்து மரம் வளர்க்குறதுல வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பங்கேற்கக்கூடிய மரம் வளர்க்குறவங்களுக்கு ஊதியம் வழங்கும் வகையில பாத்தீங்கன்னா வான் மித்ரா அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு எங்க ஹரியானால. அடுத்த திருமணமான பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கான மகதாரி வந்தனா யோஜனா திட்டமானது சத்தீஸ்கர் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, தமிழகத்தில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கோவை. சோ கோவையில தான் சர்வதேச தரத்துல பாத்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் மைதானமானது அமைக்கப்பட இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவையில சர்வதேச தரத்துல கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. சோ இப்ப அதுக்கான பணிகளை வந்து மேற்கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் பாருங்க, இந்தியாவின் முதல் உட்புற தடகள மையம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புவனேஸ்வர்ல இருக்கு. அடுத்து இந்தியாலே முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, பவன் கல்யாண் எந்த மாநிலத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆந்திரா. ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய துணை முதல்வராக இப்போ பவன் கல்யாண் நடிகர் தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. சோ அந்த மாநிலத்துடைய துணை முதல்வராக இப்போ பவன் கல்யாண் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து ஜனசேனை கட்சியோட தலைவர் மற்றும் நடிகர் தெலுங்கு நடிகர். மேலும் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து உள்ளாட்சித்துறை, ஊரக மேம்பாடு, சுற்றுச்சூழல் வனங்கள், அறிவியல் தொழில்நுட்ப துறைகள்லாம் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பாத்தீங்கன்னா நடைபெற்ற தேர்தலில் வந்து மொத்தமா 175 பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து அதிகமாக 135 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. ஜனசேனை கட்சி பவன் கல்யாண் அவர்களுடைய ஜனசேனை கட்சி பாத்தீங்கன்னா 21 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கு. சோ தெலுங்கு தேசமும் ஜனசேனை கட்சியும் வந்து கூட்டணியில தான் போட்டிட்டு இருப்பாங்க. சோ அதன்படி தெலுங்கு தேச கட்சியோட தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஜனசேனை கட்சியோட தலைவரான பவன் கல்யாண் அவர்கள் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, இஸ்ரேல் ஹமாஸ் போர் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் அக்டோபர் 7. கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி தான் இஸ்ரேலுக்கும் காசா பகுதியின் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே வந்து போர் நடைபெற தொடங்கியது. சோ ஹமாஸ் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் அக்டோபர் 7ஆம் தேதி வந்து இஸ்ரேல் மீது வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அங்க 1200க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருப்பாங்க. சோ அதை எடுத்துதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது போரை தொடங்கியது. அதாவது ஹமாஸ் எங்க இருக்காங்கன்னா பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில தான் ஹமாஸ் இருக்காங்க. ஹமாஸ் மீது போர் தொடங்கியது. அந்த பிணை கைதிகள் ஹமாஸ் பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் நடத்தினாங்களே அக்டோபர் 7ஆம் தேதி, அப்ப வந்து இஸ்ரேல்ல இருந்து பிணை கைதிகளை கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த பிணை கைதிகளை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களோட அடிக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது போர் தொடங்கியது. எப்போ? லாஸ்ட் இயர் அக்டோபர் 7ஆம் தேதி. சோ இந்த போர்னால பாத்தீங்கன்னா காசா பகுதியில பல்லாயிரம் மக்கள் வந்து இறந்துட்டாங்க. சோ அதே எடுத்து இந்த காசால வந்து போர் நிறுத்தணும், அதுக்கு வழிவகுக்கக்கூடிய அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்கு.
ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த போரை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு, அது எல்லாமே வந்து அமெரிக்காவோட வீட்டோ பவரை பயன்படுத்தி ரத்து செஞ்சிருச்சு. ஸோ இறுதியா இப்போ அமெரிக்காவே ஒரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு, அந்த திட்டத்துக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு, அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா கொண்டு வந்த இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் 15 உறுப்பு நாடுகள் இருப்பாங்க. அந்த 15 உறுப்பு நாடுகளில் 14 உறுப்பு நாடுகள் வந்து ஆதரவா ஓட் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டும் வாக்கெடுப்புல பங்கேற்காம புறக்கணிச்சிருக்கு. ஸோ அதன்படி இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு படியா இருக்கும், இந்த காசா போர் நிப்பாட்டுறதுக்கு ஒரு படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக எந்த நாடு இணைவதற்கு வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க, எந்த நாடுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, சமீபத்திய ஆய்வறிக்கையின் படி கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை சதவீத இந்தியர்கள் நிதி மோசடியை அனுபவித்துள்ளனர்? ஆன்சர், 50% பேர். ஸோ பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள்ல பாதி பேர், இந்தியாவுக்கு கூடிய பாதி பேர், 50% பேர் வந்து இந்த மாதிரியான நிதி மோசடியில வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, ஆய்வறிக்கை. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50% இந்தியர்கள், அதாவது பாதி இந்தியர்கள் வந்து நிதி மோசடியில சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா யூபிஐ மற்றும் கிரெடிட் கார்டுகள்ல தான் அதிகமான நிதி மோசடி வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த லோக்கல் சர்க்கிள்ஸ் ஆய்வுல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிதி மோசடியில சிக்கியிருக்கக்கூடிய 10 இந்தியர்கள்ல 6 இந்தியர்கள் வந்து அது குறித்து புகாரே அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, உலகளாவிய காற்று தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூன் 15ஆம் தேதி. இன்றைய தினமான ஜூன் 15ல தான் இப்போ உலகளாவிய காற்று தினமானது அனுசரிக்கப்படுகிறது. குளோபல் விண்ட் டே, உலகளாவிய காற்று தினம், இது ஜூன் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு ஐரோப்பாவில தான் அனுசரிக்க தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, 7 யூனிட்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 500 ரூபி. அடுத்து ஜூன் 28ஆம் தேதி தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான ஃபீஸ் வந்து 250. ஸோ தமிழ் ஜிகே ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ், டோட்டல் ஃபீஸ் 750 வரும். 100 ரூபி ரிடியூஸ் பண்ணி 650 பே பண்ணால் போதும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். இந்த பேட்ச் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமா கேட்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் முழுவதும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் தற்கொலை படை ட்ரோன் எது? ஆன்சர், நாகஸ்ரா 1. 2வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், லோகேஷ் ரகுராமன். 3வது கேள்வி, தமிழ் புதல்வன் திட்டம் எந்த மாதம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர், ஆகஸ்ட் மாதம். 4வது கேள்வி, அடல் இன்னோவேஷன் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர், 2016ஆம் ஆண்டு. 5வது கேள்வி, முக்கியமந்திரி நிஜூத் மொய்னா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர், அசாம் மாநிலம். 6வது கேள்வி, தமிழகத்தில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், கோவை. 7வது கேள்வி, பவன் கல்யாண் எந்த மாநிலத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர், ஆந்திரா. 8வது கேள்வி, இஸ்ரேல் ஹமாஸ் போர் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், அக்டோபர் 7ஆம் தேதி. 9வது கேள்வி, சமீபத்திய ஆய்வறிக்கையின்படி கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை சதவீத இந்தியர்கள் நிதி மோசடியை அனுபவித்துள்ளனர்? ஆன்சர், 50% பேர். 10வது கேள்வி, உலகளாவிய காற்று தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூன் 15ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.